फ्रेंड्स अस्सलामुअलैकुम वेलकम टू अरफास किचन इनके नम्बर किचन में क्या पाकपर पेरचम्बलते वे स्वीट रेसिपी पाकपर अना पेरचम्बल हलवा दा पाकपर इधा इन फर्स्ट वीडियो और स्वीट रेसिपी स्टार्ट पड़े इतना पुरुष पात्रा कप पेरचम्बल वे मुंद्रि परुप्पुम बादाम परुप्पुम उड़ेच्चु तेवैक्केर्प शुगरुम वंदु நீங்க உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கலாம் சுகர் வேணானா ஸ்கிப் பண்ணிரலாம் அவ்வளவுதான் இப்போ வந்து என்னன்னா இந்த பேர்ச்சம்பளத்தை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சுடுதண்ணில போட்டு நல்லா ஊற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கணும் நான் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி அது மேல ஒரு pan வச்சிருக்கேன் இப்போ இந்த panல நெய் ஊத்த போறேன் நெய் நல்லா காயட்டும் காஞ்சோனே அதல நம்ம உடைச்சு வச்சிருக்க பாதாமும் முந்திரியும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகற வரைக்கும் நல்லா வறுக்கணும் நெய் காஞ்சிருச்சு இப்போ அந்த வந்து முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் போட்டு நெய்ல நல்லா வறுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுத்துருங்க முந்திரியும் பாதாமும் நெய்ல நல்லா செவந்து வரணும் बादाम मुंद्रियम बादाम ना सेवंद वंदिरुच्चु इप्पो इदु वंदु तनिया ओरु प्लेटुक्कु मात्तिरलाम प्लेटुक्कु मात्तुनदुक्कु अप्पुरम நாம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேர்ச்சம்பள பேஸ்ட் இது அப்படியே போடணும் பேர்ச்சம்பள வந்து கொட்டை இல்லாத பேர்ச்சம்பளமா எடுத்துக்கங்க பேர்ச்சம்பளத்தை வந்து ஊற வைக்கிறது முன்னாடி சுடுதண்ணில நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும் இப்போ வந்து இந்த பேர்ச்சம்பளத்தை மிக்ஸில விட்டு அரைக்கும் போது தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியையும் சேர்த்து இதல ஊத்திடுங்க நல்லா கிண்டி விடுங்க நல்லா ஊத்தி நல்லா அப்படியே இந்த பதம் இப்ப ஊத்தி இருக்கறத பாருங்க இதுக்கு அப்புறம் இந்த பதம் எப்படி வரும் பாருங்க அப்படியே திரண்டு வரும் அந்த பதத்துல வந்து நம்ம வேணும்னா sugar add பண்ணிக்கலாம் இல்லனா அதை வந்து skip பண்ணிக்கலாம் பாருங்க இது நல்லா திரண்டு வரும் டே முதல்ல ஊத்துறதுக்கு பாருங்க அந்த தண்ணி எல்லாம் லேசா சுண்டி வந்திருக்கா இன்னும் வந்து இது நல்லா சுண்டி ஒரு மாதிரி தரண்டு வரும் இப்போ வந்து இந்த பேர்ச்சம்பளம் சாப்பிடாத குழந்தைகள் எல்லாம் இருக்குங்க இல்லையா எங்க வீட்லயே எங்க பையன் சாப்பிட மாட்டான் பேர்ச்சம்பளம் சாப்பிட மாட்டான் அவனுக்கு இந்த மாதிரி ஹல்வா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவான் பேர்ச்சம்பளத்துல வந்து நிறைய அயன் கண்டென்ட் நிறைய இருக்கு ரத்த சோக அந்த ஹீமோக்ளோபின் லெவல்லாம் இருக்கு இல்லையா ஹெச்பி லெவல் ரொம்ப குறஞ்சவங்க இந்த பேர்ச்சம்பளத்தை நிறைய சாப்பிடலாம் ஒரே மாதிரி பேர்ச்சம்பளத்தை ஒண்ணுனா சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி ஹல்வா செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு முக்கியமா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க இப்ப பாருங்க இது நல்லா திரண்டு வருது நல்லா சுண்டி வந்திருச்சு அந்த தனமா முதல்ல ஊத்துற தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு பாருங்க நல்லா வத்தி நல்லா வருது இப்போ உங்களுக்கு வந்து கலர் ஃபுட் கலர் வேணும்னா நீங்க இதுல வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் போட்டுக்கலாம் ஆனா நாங்க போடல அதே லைன் டேட்ஸ் கலரே இருக்கட்டும் அப்படினு சொல்லிட்டு கலர் போடல உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் கலர் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஏலக்காய் தூளும் உங்க ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க என் பையன் எது போட்டாலும் சாப்பிட மாட்டான் ஏலக்காய் வாசனை அவனுக்கு பிடிக்காது அவனுக்கு எதுவுமே பிடிக்காது இந்த மாதிரி ஸ்வீட் கொடுத்தா இந்த ஸ்மெல் இல்லாம கொடுத்தா அவன் சாப்பிடுவான் அதனால அவனுக்கு பிடிக்கணும்ங்கறதுக்காண்டி தான் நான் இப்படி செய்றேன் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும் ஏலக்காய் ஸ்மெல் பிடிச்சிருக்கு அப்படி சொன்னா நீங்க ரெண்டு ஏலக்காவை நல்ல நெச்சி கூட போட்டுக்கலாம் இல்ல ஏலக்காய் பொடி வச்சிருந்தீங்கனா அந்த பொடி கூட நீங்க போட்டுக்கலாம் ஒண்ணு இல்ல இப்போ வந்து இங்க பாருங்க நல்லா சுருண்டு வருது இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து கொஞ்சம் sugar வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து குழந்தைங்க நல்லா இனிப்பா சாப்பிடுவாங்க இல்லையா அதனால என் குழந்தைகளுக்காண்டி கொஞ்சம் நல்லா sugar ஆட் பண்றேன் சும்மா ஒரு ஸ்பூன் போதும் அதிகமா ஆட் பண்ணிடாதீங்க ஒரு ஸ்பூன் போதும் இப்போ இந்த sugar melt ஆகி அதுவும் நல்லா
கரைஞ்சி வரும், கரைஞ்சி நல்லா ஒன்றா திரண்டு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ண, அது வரைக்கும் கிண்டிக்கிட்டுருங்க. இப்போ சுகரும் நல்லா மெல்ட் ஆகி நல்லா அங்கே பாருங்கள் நல்லா திரண்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா நெய் ஆட் பண்ணணும். நெய் ஒரு ஸ்பூன், ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்பூன் ஊற்றி தாளிச்சிருக்கோம். நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் ஊற்றி நெய் தாளித்து நெய் இதில் ஊற்றுங்க. இங்கே பாருங்கப்பா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள், ஒட்டாமல் வருதுங்களா, நல்லா வருது ஒட்டாமல் பாருங்க, நல்லா திரண்டு வருது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம சொன்ன மாதிரியே வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும், இப்படி ஒட்டாமல் பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இங்கே இப்போ நம்ம முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கோங்க இல்லையா அந்த நட்ஸு, முந்திரியும் பாதாமும், அதை வந்து இதில் போட்டுடணும், ஆட் பண்ணிடணும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக திறந்து வருது பாருங்கள், பேனில் ஒட்டாமல் நல்லா திறந்து வருது. இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து அல்வா வந்து சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. வாங்க வேறு பிளேட்டில் மாற்றி எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அல்வாவை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ கார்னிஷிங்க்கு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கார்னிஷிங்க்கு போட்டாச்சு. அவ்வளோதான், பேரிச்சம்பழ அல்வா ரெடி. இதான் இதை பார்த்துக்கோங்க, இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, நான் ஃபஸ்ட்டு ஸ்வீட் வீடியோ போட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மேலும் ஏதாவது தப்பு இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை திருத்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.